श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत्कुरुपरम्पराये नमः. போன ஸ்லோகத்தில் ஒரு திருஷ்டி விதியில் ரெண்டு வஸ்து இருக்கணும், ராஜா வேலைக்காரன், பிரம்மம் மனசு, பிரம்மம் நாமா, பிரம்மம் வாக், பிரம்மம் ஜீவன், அப்படி இருக்கணும். எதுவுமே இல்லை, எல்லாம் பாதிச்சு விடுறது, பாதிக்கப்படுறது, ஜீவனும் இல்லை, மனசும் இல்லை, நாமாவும் இல்லை, இப்படிலாம் சொன்னாக்கா எதுவுமே வராது. அதனால அவ சித்தாந்தம் எல்லாமே மௌடீகமா போயிடும். ஆகவே அத்வைதிகளோ பாஸ்கர வேதாந்திகளோ சொல்றது அனைத்துமே தவறானது அப்படின்னுட்டு சொல்லி முடிச்சோம். அதன் பிறகு இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறா. வேதாந்திகளை பார்த்து பொதுவா ஒரு கேள்வி வருது இப்போ, அது அத்வைதமோ துவைதமோ விசிஷ்டாத்வைதமோ இல்ல பாஸ்கர வேதாந்தியோ யாரோ ஒரு வேதாந்தி என்ன கேட்கிறா அப்படின்னா, பிரம்ம ஒண்ணுன்னு சொல்றீங்க, அத்வைத பட்சத்துல பாருங்க, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, பிரபஞ்சம் முழுக்க பொய் தான், பிரம்ம ஒன்னே ஒண்ணுதான் உண்மையா இருக்குது, மீதி எல்லாம் அஜ்ஞானத்தினால வந்தது அப்படின்னு அத்வைதிகள் சொல்றாங்க. அதனால இப்ப ஒன்னே ஒண்ணுதான் பிரம்மம், அந்த ஒரே ஒரு பிரம்மன்னு சொன்னதுனால அதுல எப்படி அந்நிய திருஷ்டி வரும், திருஷ்டி விதியே வராது, திருஷ்டி விதியே வரவே வராது. அதனால அந்த எப்படி நீங்க அது வர்றதுன்னு சொல்றீங்க, எப்படி அத்வைதியை பார்த்து ஒரு கேள்வி. அதுக்காக பதில் என்ன சொல்ற, அது உண்மைதான், பிரம்மம் ஒன்னே ஒண்ணுதான், மீதி எல்லாம் பொய் தான், மித்யாதான். ஆனால் அஞ்ஞான கல்பிதமாக இந்த ஜீவன்கள்லாம் இருக்கு, அதுல பிரம்ம திருஷ்டி வந்துட்டு போறது அப்படின்னு அவா சொன்னான். அத்வைதிகளுடைய பட்சத்துல இந்த மாதிரி இருக்கு. அத மாதிரி பாஸ்கர வேதாந்தியை பார்த்தும் கேள்வி கேட்கணும். நீ உபாதி கல்பிதம்னால நீ சொல்ற, உபாதி கல்பிதம் அப்படின்னு சொன்னாக்கா பத்து குடத்துல ஜலம் இருக்கு, பத்து சூரியனா தெரியறது, அந்த குடத்துல இருக்கிற ஜலம் இருக்கு பாருங்க, அதுதான் அங்க உபாதி, அதை வச்சுட்டு தான் பத்து சூரியனா தெரியறது. அந்த பத்து குடமும் உடஞ்சி போயிடுத்து, ஜலம் அத்தனையும் வெளியில போயிடுத்து, அப்ப என்ன ஆகும், ஒரு சூரியன் தான் தெரியும், பத்து சூரியன் இல்லையே. அதனால உன் பட்சத்திலையும் எப்படி வரும், பிரம்ம ஒண்டிதான இருக்கு, வேற எதுவுமே இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்டான். வாஸ்தவம் தான், ஒண்ணுதான் பிரம்மம், அது உண்மை. ஆனால் உபாதி கல்பிதம், கல்பிதமான பிரம்ம அந்த இது ஜீவன்களை வச்சுட்டுதான் இந்த மாதிரி சொல்லணும். அதுக்கு இப்படி பதில் சொல்ற, அதன் பேர்ல விசிஷ்டாத்வைதிகளையும் ஒரு பத்து கேள்வி கேட்கிறோம். இது வந்து உத்தமர் சுவாமியினுடைய திருவள்ளமா இப்படி போறது. அரிஷிங்கரோ அல்லது தேசியனுடைய திருக்குமாரரோ அந்த மாதிரி போகல, அவன் என்ன பண்ணிட்டான்னாக்கா பாஸ்கர வேதாந்தி சொல்றதா வச்சுன்னு கேட்டு போயிட்டான். அதாவது அத்வைத பட்சம், அது பாஸ்கரரோ அல்லது சங்கரரோ யாரோ வச்சுன்னு போட்டோம், அவுபாதிக்கு பேதமே வச்சுன்னு போட்டோம், ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி வச்சுன்னு போட்டுமே. அதனால இத மாதிரி அவ ரெண்டு பட்சம் அந்த மாதிரி அவ சொல்லிட்டா. ஆனா உத்தமர் சுவாமி இப்படி வேண்டாம், இது ஏன் அப்படின்னாக்க அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். உத்தமர் சுவாமி இந்த மாதிரி பாஸ்கர வேதாந்தியோ அல்லது சாங்கராவோ இவாளை வச்சுன்னு கேள்வி கேட்டாக்க அப்ப பதில் சரியா இல்லை. ஏன் பதில் சரியா இல்லைன்னாக்க, ஒண்ணுதான் பிரம்மன் உத்தன் இருக்க, நீ உபாதி கல்பிதம் அவித்யா கல்பிதம் நீ சொல்ற, பாஸ்கரர் உபாதி கல்பிதம், அத்வைதிகளோ அவித்யா கல்பிதம் அப்படின்னு சொல்ற. நாங்க கேட்டதே அதான் உங்களை கேட்டோம், எல்லாம் கல்பிதம் தானே, அதனால எதுவுமே இல்லையே, இல்லாத ஒண்ணத்தை போய் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும், இல்லாத ஒண்ணு. அதாவது அவித்யா கல்பிதமான ஜீவன் அதுவும் பொய்தானே, உபாதி கல்பிதமான ஜீவன் அதுவும் பொய்தானே,
அப்படி இருக்கச்ச அன்னிய திருஷ்டி எப்படி வரும்னு கேள்வி கேட்டுட்டோம். அதற்கு பதில் அது ஒன்னாதான் இருக்குது உண்மை, அதனால அப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க இது சுவாரஸ்யமா படலையேன்னு உத்தமர் சுவாமி கேட்டுக்கிறார். அதாவது சிந்தாமணியிலேயோ பதயோஜனையிலேயோ இந்த மாதிரி கொஞ்சம் சுவாரஸ்யம் படல, அதை காட்டிலும் வேதாந்திகளை பார்த்து கேட்கட்டும் எப்படி அப்படின்னாக்கா நம்ம சித்தாந்தம் என்ன விசிஷ்டாத்வைத வேதாந்திகள் சேதன அச்சேதன விசிஷ்டமான பிரம்ம ஒண்ணுதானே, அந்த பிரம்ம சேதன சிவசித் விசிஷ்டம் பிரம்ம ஏகமேவ ஒண்ணுதான், இப்படி ஒண்ணுன்னு சொல்லிட்டோம்னாக்கா அப்ப அந்நிய அந்நிய அந்நத்திர திருஷ்டியே எப்படி வரும், அதாவது திருஷ்டி விதி ஒண்ணுத்த ஒண்ணுத்தர இன்னும் நான் பாக்குறது, அதாவது ஜீவனை பிரம்மமா பாக்குறது, பிரம்மன் தானே அங்க இருக்குது எல்லாம் விசிஷ்டமா பிரம்மன் தானே அப்படி ஒரு தத்துவமா தானே இருக்குது, அதனால அது எப்படி வரும்னு கேள்வி வருது. இந்த மாதிரி கேள்வி வச்சுக்கலாம் அப்படின்னு உத்தமர் சுவாமியினுடைய திருவுள்ளம். இதுல சிந்தாமணிக்காரரை குறை சொல்றதாகவோ அரிஷிங்கரை குறை சொல்றதாகவோ நினைச்சுக்கவே கூடாது, ஏன்னா இதெல்லாம் வைபவவாதங்கள். எப்படி எப்படின்னா நம்ம மகா மேதா விலாசத்தினால நம்ம ஆச்சாரியெல்லாம் என்ன அழகான ஆக்ஷேபங்கள், அதற்கு என்ன அற்புதமான சமாதானங்கள், அதை தான் நாம கொண்டாடணும். இதுல வந்து உத்தமர் சுவாமி தப்பா சொன்னார், சிந்தாமணிக்காரர் தப்பா சொன்னார், அழகு பதயோஜனையில தப்பா சொன்னார், அதெல்லாம் கிடையாது, எல்லாம் சரியா தான் சொல்லிருக்கா. ஏன்னா உத்தமர் சுவாமியுடைய யோஜனா பேதம் இப்படி இருக்கு, அவருடைய யோஜனா பேதம் அப்படி இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அழகா கொண்டு போறார், அவ்வளவுதான். இதே கேள்வி உத்தமர் சுவாமியும் நம்ம கேட்டுள்ளோம். அதனால எப்படி கேட்டாலும் எல்லார் பேர்லையும் தப்பு சொல்லணும்னா தப்பு சொல்லலாம், இங்க தப்பே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா இங்க பதில் என்னன்னாக்கா ஒண்ணுதான் பிரம்மம், அதுல சந்தேகமே இல்லை. அத்வைதிகள் சொல்றதும் பிரம்மம் ஒண்ணுதான், பாஸ்கரர் சொல்றதும் பிரம்ம ஒண்ணுதான், விசிஷ்டாத்வைதிகள் சொல்றதும் பிரம்ம ஒண்ணுதான். ஆனால் அந்த பிரம்ம ஒண்ணுன்றது எப்படி சொல்றோம், அதுலதான் அந்த விளக்கரம் பாருங்க உபபாதனம் பண்றமே அதுலதான் பேதம் இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா சங்கராச்சாரியர் அத்வை அஜ்ஞான கல்பிதம், அதனாலதான் அத்வைதம் சொல்றோம். பிரம்மத்துக்கு தான் அஜ்ஞானம் வந்துருத்து, பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் வந்து பிரம்ம இது மாதிரி கல்பிச்சுடுத்தோ அப்படின்னு சொல்றது சங்கராச்சாரியருடைய வழி. பாஸ்கர வேதாந்தியோ அஜ்ஞானம் வேண்டாம் உபாதி கல்பிதம் சொல்லலாம், ஏன்னா பிரம்மத்துக்கு போய் அஜ்ஞானத்தை சொல்ல முடியுமா, அதனால ஒரு உபாதியினால அது ஏதோ ஒரு காரணம். அது எப்படின்னா ஒரு கண்ணாடியில நம்ம மூஞ்சி பார்க்கணும், நம்ம மூஞ்சி அழகா இருக்கோ அழகா இல்லையோ கண்ணாடி பளிச்சுன்னு வந்தா தான் நம்ம மூஞ்சி கரெக்டா தெரியும். கண்ணாடியில வந்து ஒரே அழுக்கு படிஞ்சு வந்து ரசம் போயெடுத்து அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல கண்ணாடி பின்னாடி நாம நின்றோம்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒழுங்காவே தெரியாது, கண்ணாடியில இருக்கிற தோஷம் நம்ம மூஞ்சில இருக்கிற தோஷம் மாதிரி தெரிஞ்சிடும். அதனால இது வந்து தப்பான இது, அது அவுபாதிக பேதம் தான் அவ சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம், பிரம்மத்துல தோஷம் இல்லை, எதுல பாக்குறோமோ பிரம்மமா அதுலதான் தோஷம். அப்படி சொன்னா கூட அங்கேயும் பிரம்மம் ஒண்ணுதான், மீதி எல்லாம் பொய் தான், உபாதி கல்பிதம் தானே, அதனால அது ஏகத்தம் அப்படின்னு அவ சுத்தம் போனோம். அதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா அத்வைதிகளும் பாஸ்கர வேதாந்திகளும் என்ன சொல்றாங்கனாக்கா பிரம்ம ஒண்டிதான் சத்தியம் பாரமார்த்திகம், மீதி எல்லாம் கல்பிதம், அது அஜ்ஞான கல்பிதமோ அல்லது உபாதி கல்பிதமோ என்ன வேணாலும் எடுத்துட்டு போட்டோம். உண்மையானது எது அப்படின்னாக்கா பிரம்ம ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஆனால் நம்ம வேதாந்தத்திலேயோ எல்லாமே சத்தியம், ஆனால் எல்லாம் விசிஷ்ட வேஷமா இருக்கு, ஒன்னா சேர்ந்துருக்குது. இந்த உடம்பையும் ஆத்மாவையும் எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி பரமாத்மாவையும் இந்த பிரபஞ்சத்தையும் பிரிக்கவே முடியாது, சேதனங்களையோ அசேதனங்களையோ பரமாத்மா கிட்டேருந்து பிரிக்கவே முடியாது, எப்பொழுதுமே சேர்ந்து இருக்கிறதுனால ஒன்னா இருக்குது. ஏதோ ஒரு இதுல பார்த்தேன்
சொல்றப்போனோம் ஒரு மட்டை தேங்காய், அந்த மட்டை தேங்காய் கொண்டு வந்து இது என்னது அப்படின்னு ஒருத்தர் கேட்கறாரு. பதில் சொல்ல ஒருத்தர் இது தேங்காய் மட்டை தேங்காய்ன்ட்டார். அப்புறம் என்ன பண்றாருன்னா அந்த மட்டையை பிரிச்சுட்டு இப்ப கேட்கிறாரு இது என்னதுன்னு, அது மட்டை தேங்காய் மட்டை இது தேங்காய். அப்புறம் உடைச்சிடுறாரு தேங்காவை. அப்ப இது என்னது அப்படிங்கிறார். அப்ப என்ன சொல்றாவா அது தேங்காய் மட்டை இது தேங்காய் இது இளநீர். அதன் பிறகு அந்த பருப்பு எடுத்துட்டா, தேங்காய் பருப்பு எடுத்துட்ட உடனே இப்ப என்னது அப்படின்னாக்கா அது தேங்காய் மட்டை இது தேங்காய் கொட்டாங்கச்சி இது தேங்காய் அது இளநீர். இப்ப நாளும் ஒன்னாதான் இருந்தது. இப்ப ஒன்னா ஒன்னா இருக்கிற சமயத்துல அது சேர்ந்துருச்சோம்னாக்கா சேர்ந்துருச்சோம்னாக்கா ஏகம் அப்படின்னு சொன்னோம். பிரிச்சு எடுத்து பிரிஞ்சு எடுத்து தனித்தனியா பிரிச்சாக்கா இது தேங்காய் மட்டை இது தேங்காய் இது இளநீர் இது கொட்டாங்கச்சி அப்படின்னு பிரிக்கிறோம். அந்த மாதிரி பிரம்மம் சேதனம் அச்சேதனம் இந்த மாதிரி சேர்ந்து இருக்குது. நம்ம லோகத்தை பிரிச்சு பிரிச்சு பார்க்கிறோம். அது காரணம் என்ன? அகம் அகங்கிற தத்துவம் நான் அப்படிங்கிறது வந்துருச்சு. நான்கிறது வந்துருச்சு. நான்கிற தத்துவம் வந்ததுன்னு சொல்லுவோங்க. அப்ப எல்லாம் பிரிச்சுதான் பார்ப்போம். அகம்னு வந்துருச்சுன்னா அது பிரிஞ்சு போயிடும். அரியன் தாசம் சொன்னாக்கா அந்த எண்ணமே வராது. இதுதான் தாசிய விருத்தி நம்ம சம்பிரதாயத்துல சொல்றோம். அதுல எப்படி நம்மளாம் சேஷமா இருக்கோம் அவனும் சேஷியா இருக்கான் அந்த கணக்குல பாருங்க. அதனால சரீராத்ம பாவத்தை தொண்டோம். மொத்தத்துல ஏகத்துவம்ன்றது உண்மை. அத்வைதிகள் சொல்றதும் ஏகம்தான், துவைதிகள் சொல்றதும் ஏகம்தான். அவளும் ஏகம்தான் சொல்லணும். எல்லாம் பிரம்மவாச்சின்ற எந்த சொத்தம் சொன்னாலும் அது மாதிரி பாஸ்கர வேதாந்தி சொல்றதும் ஏகம்தான், நாம சொல்றதும் ஏகம்தான், ஒரே பிரம்மன் தான். உபபாதன பிரக்கிரியில மாத்திரம் வேற வேற பேதம் இருக்கு. அதனால உபபாதன பிரக்கிரியை மாத்திரம் வேற வேறையா இருக்கு. உண்மையிலேயே இருக்கிறதுன்றது ஏக்கமான பிரம்மம். சரி, இதுவரையும் நான் எடுத்து இப்ப திருஷ்டிபதி எப்படி வருவோம்னு ஒரு கேள்வி கேட்டா, அதுக்கு என்ன பண்றது? பலமான விதிவாக்கியம் வேதம் சொல்லிடுச்சோ. வேதம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, வேதம் வந்து திருஷ்டிபதியை மனோ பிரம்மேத்தி பாசித்த நாம பிரம்மேத்தி பாசித்த அப்படின்லாம் சொல்லிட்டு போயிடுச்சு. அவன் தத்துவமசின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அயமாத்மா பிரம்ம சர்வம் கல்விதம் பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி இப்படிலாம் சொல்லிடுச்சு. இப்படிலாம் சொன்னதுனால அத்வைதிகளோ பாஸ்கர வேதாந்திகளோ சொல்ற பட்சம் இப்படி அந்த விதிவாக்கியம் சொல்லிடுச்சு. அதுவும் பலவத்தான விதிவாக்கியம். அந்த விதிவாக்கியம் இப்படி சொல்லிடுச்சுன்னாக்கா வேதம் அப்படி சொன்னாக்கா அதை கேள்வி கேட்கறதுக்கு நாம யாரு? வேதம் என்ன சொல்றதோ அது அப்படியே உத்தன் போன. அதுக்கு விருத்தமாக நாம இதும் பேசவே கூடாது. அதனால இது சமாதானம். இப்போ இந்த இடத்துல மாத்திரம் தேசிகன் திருக்குமாரரும் அழகிங்கரும் பதயோஜனையில சிந்தாமணியில ரெண்டு கிரந்தத்து வியாக்கியானத்திலையும் எப்படி சாதிச்சுட்டான்னாக்க பாஸ்கர வேதாந்தி கேட்கிற மாதிரி பாஸ்கர வேதாந்தியை கேட்கிறோம். அது அத்வைதிகளும் உபலட்சணம். அதற்கு பதில் உபாதிகிதமான ஜீவன் அப்படின்னு சொல்லிடுறார். அது கூட நஷ்டமாயிட்டே பாதிதமாச்சே அது பாரமார்த்திகம் இல்லையே ஜீவபேதம் அப்படின்னு சொன்னாக்க வாஸ்தவம்தான். உபனிஷம் சொல்லி கொடுத்துருச்சு, பலமான விதிவாக்கியம் சொல்லிடுச்சு. அதனால அது அப்படியே ஒத்துக்கணும், அதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ற சமாதானம், பாஸ்கர வேதாந்திகள் எல்லாம் சொல்ற சமாதானம் இது. அதன் பேர்ல உத்தமன் சுவாமி என்ன சாய்க்கிறாருனாக்க இங்க வந்து ஒன்னா இருக்கிற பிரம்மன் தான் அவன் கேள்வியே கேட்டான். கேள்வியே அதான் பிரம்மம் ஒண்ணுதானே. அப்படி இருக்கிற சமயத்துல அதுல எப்படி திருஷ்டிபதி வரும்னு கேள்வி கேட்டா பூர்வபக்ஷிகளை பார்த்து. அத்தை அத்தையோ பாஸ்கர் கேட்கணும்னு வச்சுக்கோங்க. இங்க பதில் என்ன சொல்றாருனாக்கா
ஏகத்வா பிரம்மம் ஒண்ணுதான், அதனால ஒன்னா இருக்கிறதுன்னு நான் கேள்வி கேட்டான். அதுல ஒன்னா இருக்கிறதுனாலதான் இப்படி பண்றோம் திருஷ்டி விதி அப்படின்னு சொன்னாக்க அது சமாதானம் சுரசமா வரலையே, அவா பட்சத்துல வாட்டமா வரல. கேள்வி என்னவோ அதையே பதிலா சொன்னாக்கா எப்படி அது? அதனால அது தப்பா போயிடுமே, சுவாரஸ்யம் வரல. அதனால விசிஷ்டாத் வேதிகளை பத்தி சொல்றதா வச்சுக்கலாம். விசிஷ்டாத் வேதியத்துல எப்படி இருக்கு நம்ம வேதாந்தத்துல அப்படின்னா, சேதனமும் உண்மை அசேதனமும் உண்மை பிரம்மமும் உண்மையா இருக்கு, எல்லாம் பாரமார்த்திகம். ஆனால் வந்து எப்படி திருஷ்டி விதி வரும் அப்படின்னு கேட்டா, அது முக்கியமானது பிரம்மம் தானே, மீதி எல்லாம் விசேஷனம் தானேன்னு கேட்டாக்கா வாஸ்தவம் தான். ஏகத்வா எல்லாம் ஒன்னா இருக்கு, விசிஷ்ட வேஷமா இருக்கிறதுனால பலமான விதி வாக்கியமானது இதை மாதிரி திருஷ்டி விதியை உபதேசிச்சிருக்கு. அது என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும் அப்படின்னு சமாதானம் சொல்லிட்டே ரத்தமர் சுவாமி. மொத்தத்துல என்ன எடுத்தோம்னாக்கா, அத்வைத பரமாகவோ பாஸ்கர வேதாந்த பரமாகவோ பூர்பக்ஷம் பண்ணி அதற்கு சமாதானம் சொல்வதாக குமார வரதேசிகனும் பதயோஜனையில அழிஷிங்கரும் சாய்க்கிறது. ஆனால் உத்தமர் சுவாமியோ நம்மள கேள்வி கேட்டுண்டு அதற்கு சமாதானம் சொல்றதாக, இது உத்தமர் சுவாமியுடைய திருவுள்ளம். எப்படி சொன்னாலும் இது இதர மத கண்டனம், இதர மத கண்டனமும் அதில் உள்ளடக்கி இருக்கு. அதனால வந்து இந்த மாதிரி திரோதனே வராது அப்படின்னு சமாதானம் சொல்லிட்டோம். அதன் பேர்ல இன்னும் சில பேர் என்ன சொல்றான்னாக்கா, ஒருத்த என்ன பண்றான், சந்திரனை பார்க்கறான். சந்திரனை எப்படி பார்க்கறான் அப்படின்னா, பொதுவாக இப்படி திறமை அப்படியே ரெண்டு கண்ணால பார்க்கறான், பார்த்துட்டு அழகா இருக்கு சந்திரன் அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த கண்ணு இருக்கு பாருங்க, இந்த கையால இப்படி 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 அழுத்துவோம், கண்ணை உறுத்துறது, கண்ணை நிமிண்றது, இப்படி எல்லாம் ரெண்டு கண்ணையும் பண்ணியிருந்தோம்னாக்கா ஒரே சந்திரன் ரெண்டு சந்திரன் மாதிரி தெரியும், இல்லை மூணு சந்திரன் மாதிரி தெரியும். இங்க இருக்கிற சந்திரன் அங்க இருக்கிற மாதிரி இருக்கும், அங்க இருக்கிற சந்திரன் இங்க இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம இஷ்டப்பட்டே இது மாதிரி பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகுது, உண்மையானது ஒரு சந்திரன் தான். ஆனால் நம்ம இஷ்டப்பட்டு இதை மாதிரி கண்ணெல்லாம் இது பண்ணி பார்த்தோம்னாக்கா, அப்ப ரெண்டு சந்திரன் மூணு சந்திரன் எல்லாம் தெரியறது இல்லையா? அந்த மாதிரி இங்கேயும் பிரம்மம் இஷ்டப்பட்டு பார்க்கறது, பிரம்ம இஷ்டப்பட்டு பார்க்கறது. என்ன இஷ்டப்பட்டு பார்த்ததுன்னாக்கா, பலவாக நான் இருக்க போறேன் அப்படின்னுட்டு இல்லாத ஒண்ணுத்த தானே பிரமிச்சுண்டு, தானே ஆசைப்பட்டு பிரமிச்சுண்டு நிறைய ஜீவன்களா பார்க்கறது, அது திருஷ்டிவதி அப்படின்னு சில பேர் சொல்றா. இது ஒரு பட்சம். இன்னொரு ஒரு பட்சம்னு சொல்றா, இது எப்படின்னாக்கா, அவ சொல்ற இதுக்கு விதம் இன்னொரு பட்சம், ஒரே பிரம்மந்தான், அதுதான் சதுர்முக பிரம்மாவாக விஷ்ணுவாக ருத்ரனாக மாறுறது. வந்து என்ன அந்த மாதிரி இது பார்க்கிறாவ, இதுவும் ஒரு திருஷ்டி விதி. அதாவது ஒரே பிரம்மா, அதுவே பிரம்மம், அதுவே விஷ்ணு, அதுவே சதுர்முக பிரம்மா, அதுவே விஷ்ணு, அதுவே ருத்ரன் சிவன் அப்படின்லாம் சில பேர் பார்க்கிறார். இந்த மாதிரி பார்க்கறதெல்லாம் எப்படிப்பட்டது தெரியுமோ அப்படின்னா, சின்ன பசங்க பார்க்குற மாதிரி. சின்ன பசங்கள்லாம் என்ன பண்ணணும்னாக்கா, விளையாடுறது குழந்தைகள், குழந்தைகள் விளையாடுறத இத்தனோண்டு எதையோ ஒன்று எடுத்துட்டு எடுத்து வைக்கிறது, இதுதான் அது, அதுதான் இதுன்னு எதை எதையோ சொல்றதுங்க. இந்த பசங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியுமாண்ணா, எதுவும் தெரியாம குழந்தைகள் எத்தனையோ விளையாடுறதுங்க, எத்தனையோ விளையாடுறது. அந்த விளையாடச்ச அதுங்க என்னென்னவோ பேசுறது, எதேதோ சொல்றது, இல்லாதெல்லாம் சொல்லும். இப்ப அதுக்கெல்லாம் உண்மையான அர்த்தம் உண்டா? அதெல்லாம் நாம ஏத்துப்போமா? இதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா, அனாலோசிதமான புத்தி, அனாலோசிதமான, அதாவது ஆலோசனையே கிடையாது, என்ன தாத்பரியமோ அதை புரிஞ்சிக்காம மேலெழுந்த வாரியாக
வெறும் தோராயமா ஏதோ அர்த்தம் பண்ணிண்டு தான் இஷ்டத்துக்கு எதையோ ஒன்று சொல்ல வேண்டியது, இஷ்டத்துக்கு எதையாவது பேச வேண்டியது, அந்த மாதிரி சொல்றவா இவாள்லாம். திருவிள்ளத்தனமான பேச்சு, திருவிள்ளத்தனமான பேச்சுக்கு நாம் மதிப்பு கொடுப்போமா? இப்ப என் குழந்தை என் பேரன் வந்திருக்கான், பேரன் விளையாடிட்டு இருக்கான், அந்த சமயத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசிட்டு இருக்கேன், அவன் என்ன பேசினாலும் மழை மழை மழைன்னு சந்தோஷமா அனுபவிப்பான். உண்மை இல்லையா? அது சொல்றதுக்கு அர்த்தமா எடுத்துக்க போறோம். அது என்ன பேசுறதோ நமக்கு ஆனந்தம், எப்படி பேசினாலும் நமக்கு ஆனந்தமா இருக்கு, அவ்வளவுதான் அது. ஆனால் அந்த இடத்துல குழந்தை அது மழையா பேசுறதுன்னு சொல்லிட்டு ஆனந்தப்படுவோம். ஆனா இவாள்லாம் வந்து சாஸ்திரக்காரர், ஸ்ருதி வேத வாக்கியங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் விபரீதமான அர்த்தத்தை கிரகிச்சுண்டு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காளே, இது ரொம்ப 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 சிறுபிள்ளத்தனமானது. சிறுபிள்ளத்தனம்தான் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பால்யம்னா என்ன அப்படின்னு பாண்டித்யம் நிர்வீத்திய பால்யேன திஷ்டாசே அதமுனிகி அப்படின்ட்டு நல்ல விவேக ஞானம் வந்ததுன்னாக்க அகங்காரமோ கர்வமோ இல்லாத ஒரு குழந்தை மாதிரி இருக்கணும். பாலகன் மாதிரி குழந்தை அழகா இருக்குன்னு அதுக்கு அழகுன்னா தெரியறது, அது சுட்டியா இருந்தா நான் சுட்டியா இருக்கும்னு தெரியுமான்னு அதுக்கு, அது பாட்டுக்கு இருக்கு சின்ன பையன். அந்த மாதிரி அகங்காரம் அமகாரம் இல்லாம இருக்கணும், அதுதான் பால்யம்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி சிறுபிள்ளத்தனமாக ஒவ்வொரு சுருதி வாக்கியங்களுக்கும் அபார்த்தம் பண்ணிண்டு குதிருஷ்டிகள் அப்படின்னே சொல்றான். குதிருஷ்டிகளுடைய மத கண்டனம் இது, அபார்த்தங்களை பண்ணிட்டு சொல்றதெல்லாம் தப்பு. பாஸ்கர வேதாந்தியோ அத்வைத வேதாந்தியோ இன்னொருத்தர் சொன்னார் பாருங்கோ, இஷ்டப்பட்டு பண்றது அவளை நம்ம கண்ணை இப்படி இப்படி பண்ணி பார்க்கிறோம், அந்த மாதிரி இஷ்டப்பட்டு பிரம்மமே பண்ணிச்சு, அதுல என்ன சந்தோஷம் இருக்கு? அதுல என்ன சந்தோஷம் இருக்கு? என்ன நிம்மதி இருக்கும்? அப்படி எங்கேயாவது ஒரு வாக்கியம் இருக்கா? இவ்வளவு பேசுறவா அதுக்கு பிரமாணம் காமிக்கணுமா வேண்டாமா? நாங்க காமிக்கிறோம், சரீராத்ம பாவத்துக்கு காமிக்கிறோம், சேடதேதி பாவத்துக்கு காமிக்கிறோம், அம்சாம்சி பாவத்துக்கு காமிக்கிறோம், எல்லாம் நாங்க சமானாதிகளையும் காமிச்சு அழகா புரிய வைக்கிறோம். இதை நாங்க வந்து ஸ்ருதிகள் சொல்றது தான் ஒத்துருக்கோம், எங்கேயாவது நாங்க கல்பிதம் சொல்லவே இல்லை. உபநிடத் வாக்கியங்களே அழகா சொல்லியிருக்கு, உபபிரமணங்களும் அந்த மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அப்படி சொல்லி கொடுக்கச்ச அதுக்கு மீற நாம எதுவுமே பேசுறதில்லை. இதுதான் நம்ம வேதாந்தத்தினுடைய சிறப்பு. அதனால இவா சொல்ற தத்துவங்கள் எல்லாம் விபரீதமான ஒண்ணு, எல்லாம் விபரீதமான அர்த்தத்தை கிரகிச்சின்றதுனாலதான் வந்தது. ஆகவே பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா, பிரம்மமே உண்மையானது, இந்த ஜெகத்தோ பொய்யானது, ஜீவனே பிரம்மந்தான் அப்படின்னா அவ சொல்ற அவ சொல்றாளே, அந்த வாக்கியங்கள் ரொம்ப தவறான வாக்கியம். அது ப்ரீ ஜட்மெண்ட். அவன் முதல்ல தீர்மானிச்சுட்டான், தீர்மானிச்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தனக்கு வேண்டிய சுருதிகளை உண்டி எடுத்துக்கிறது. நம்ம இவர் சொல்ற பெரியார் பத்தி வரும் இல்லையோ, வேண்டிய வேதங்களோடு விரைந்து கழிகிறத்தான் அனங்கராஜர் சுவாமி சாய்ப்பேரம் அப்படின்னா, வேண்டாத வேதம் கூட உண்டு. ஆனா ஆண்டவன் அதை கேட்டு சார், அப்படி இல்லை, வேண்டிய வேதங்களோதின்னா என்ன அர்த்தம்? பரதத்துவத்தை நிரூபிக்கிறதுக்கு வேண்டிய வேதங்களோதி, வேண்டாத வேதம்னு தான் அது தானே. நமக்கு எல்லாமே வேதங்கள் ஒவ்வொரு அக்ஷரமும் முக்கியம். அதனால என்ன எடுத்துப்போ, இந்த பிரம்மன்றது வியாபிச்சு இருக்கு, அது உண்மை, அவளும் ஒத்துக்கிறான் நாமளும் ஒத்துக்கிறான், ஜீவன் இருக்குன்றது அவளும் ஒத்துக்கிறான் நாமளும் ஒத்துக்கிறா, ஒரே ஒரு வேதம். ஜீவன் இருக்கிறதுன்றதுல நம்ம சத்தியமா இருக்குன்னு சொல்றோம், உண்மையாக நித்தியமா இருக்கு, உண்மையா இருக்கு. அதுக்கு வாக்கியங்கள்லாம் நிறைய காமிச்சிருக்கோம், ஞாக்யோ துவாபஜவ் ஈசன ஈஷவ் நித்தியோ நித்யானாம் சேதனஸ்சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விஜதாதி காமான், இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் நிறைய இருக்கு. இப்படி நிறைய இருக்கிறதுனால இந்த வாக்கியங்களை எட்டு பார்க்கணும். அதனால நாங்க நம்ம சித்தாந்தத்துல அது மாதிரி ஒத்து போயிடும். அவளோ எல்லாம் பொய்யாவே சொல்லிட்டு இருக்கா. இப்படி பொய்யா சொல்ற ஒரு தத்துவம் வந்ததுன்னாக்கா அது எதுக்கு ஏத்துக்கணும்? அதை பிராமணிகால் ஏத்துக்க மாட்டா. இன்னொரு விஷயம், சிந்தாமணியில வந்து
பாஸ்கர் வேதாந்திய கண்டனம் பண்ணி அவர் சொல்ற பதில். அதே மாதிரியாக இன்னொருத்தர் சுயேட்சா, சுயேட்சையினாலேயே பிரம்ம வந்து இப்படி பண்றது, கண்ணை இது பண்ணி ரெண்டு ரெண்டு சந்திரனா பாக்குற மாதிரி, மூணு சந்திரனா பாக்குறான், அது மாதிரிலாம் அவன் சொன்னான். இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அத்தனை பேர் வாதங்களும் திருவிள்ளத்தனமான வாதங்கள் அப்படின்னு நிரூபிக்கிறது இந்த ஸ்லோகம் போறது அப்படின்னுட்டு சிந்தாமணிக்காரருடைய திருவுள்ளம், அதாவது குமார தேசியனுடைய திருவுள்ளம், தேசியனுடைய திருக்குமார் அப்படி அர்த்தம் பண்றாரு. பதயோஜனையில அழிஷங்கரும் அதே திருவுள்ளப்படுறார். முத்துமூர் சுவாமியோ வேற மாதிரி யோஜனா பேதம் பண்றாரு. அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், மொத்தத்துல இதர மத கண்டனம், நம்ம மதம் ஸ்தாபனம், அவ்வளவுதான். அப்படி இருக்கிறதுனால இந்த ஆச்சாரியால் சாட்சியத்துல எந்த ஒரு தவறும் இல்லை. அததான் இங்க சொல்றது. இது அப்படி சொல்றதுனால இந்த பிரம்மன்றது உண்மை, அதுதான் முக்கியம். அந்த பிரம்மை இருக்கிறதுன்றது உண்மை, அது மாதிரி ஜீவன்கள் இருக்கிறதும் உண்மை, அது மாதிரி அச்சேதனங்கள்லாம் இந்திரியங்கள் முதலானவைகள் அவைகள் இருக்கிறதும் உண்மை. எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கச்ச அந்த சமயத்துல ஒரு ஜீவன் ஜீவனிடத்துல பிரம்மத்தை பார்க்கிறோம், அந்த மாதிரி மனசு இடத்துல பிரம்மத்தை பார்க்கிறோம், நாம பேர்கிட்ட பிரம்மத்தை பார்க்கிறோம், வாக்கு அதுல பிரம்மத்தை பார்க்கிறோம், இப்படி பிரதீக உபாசனம். அதனால திருஷ்டி விதின்றது சரியா நமக்கு அமைஞ்சு விடுறது. அது சொல்றதுலதான் இங்க திருவுள்ளமே, இந்த ஸ்லோகத்துல இதுதான் திருவுள்ளம். அதனால இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். முக்கியம் பிரம்மைகமேவேத்யவஹித மனசாம் பிரம்ம திருஷ்டி கதம் ஸ்யாத் ஏகத்வே நேதி கேசித் நஹி பலினி விதௌ சங்கனியோ விரோத அல்லது சங்கனியோபராத ஸ்வேச்சாபூர்வத்விஜந்திர பிரமவதிஹ பிதா கல்பனாமாஹுரண்யே பம்ப்ரம்யந்தே யதாச்ச ஸ்ருதிஷு பஹுவிதம் பிரம்ம பாதீதி பாலாஹ. முக்கியம் பிரம்ம ஏகமேவ, ஏகமேவ பிரம்ம முக்கியம், இந்த பிரம்ம ஒன்னே ஒண்ணுதான், அதுதான் முக்கியமானது, மீதி எல்லாம் கிடையவே கிடையாது. அதனால எல்லாமே பொய், அல்லது எல்லாம் அவித்யா கல்பிதம், எல்லாம் உபாதி கல்பிதம். இது பாஸ்கர வேதாந்த பட்சத்துல அல்லது அத்வைத பட்சத்துல சாங்கர பட்சத்துல நம்ம சித்தாந்தத்திலே எப்படி சொல்லணும் அப்படின்னாக்க, சித்தம் பிரம்ம ஏகமேவ, அப்ப ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு வந்துடும். அப்ப ஒன்னே ஒண்ணு தானே, அதுதானே முக்கியம். முக்கியமா அதுன்னு இருக்கிறதுனால அவஹித மனசாம், நல்ல கவனத்தோடு இருக்கக்கூடிய மனதை உடையவர்கள், அதாவது ரொம்ப விவேக ஞானத்தை உடையவர்கள், அவளுக்கு பிரம்ம திருஷ்டி கதம் சியாத், ஒன்னத்தை பார்த்துட்டு இன்னொன்னா பாக்குறதுன்னு சொல்றது இருக்குதே, அது எப்படி வரும்? அது வரவே வராது, வரவே வராது. ஏன்னாக்கா ஒண்ணுதான் இருக்கு, மீது எதுவுமே இல்லைன்னு தான் அர்த்தம் அப்படின்னுட்டு ஆக்ஷேபம். அதற்கு சமாதானம் ஏகத்வே நேதி கேசித்து, உண்மைதான் அது முக்கியமா இருக்கிறதுனாலதான் இந்த திருஷ்டி விதிங்கிறதே வருது, ஒன்னா இருக்கிறதுனாலதான். இது எப்படி, இது கேள்வியும் அதே சமாதானம் அதேன்னு சொன்னா எப்படி வரும் அப்படின்னாக்க, அதற்கு ஒவ்வொரு மதத்தின் பிரகாரம் பார்க்கலாம். இப்ப அத்வைதபுரத்துல பட்சத்துல அஜ்ஞான கல்பிதம் ஜீவம் தேவதத்துவம் அப்படின்னு சொல்லணும். அஜ்ஞான கல்பிதமானது ஜீவிதம் ஜீவதத்துவம் அப்படின்னு சொல்ற மாதிரியோ, இப்ப அஜ்ஞான கல்பிதம் ஏதோ ஒரு ஜீவன் ஒண்ணு கல்பிதமா இருக்கு, அந்த கல்பிதமான ஜீவன் ஜீவனையே தத்துவம் பார்க்கிறோம் பிரம்மாண்ட்.
அதுல அந்த பிரம்ம உண்டிதான் முக்கியம். அப்படி இருந்தா தான் பிரம்மம் அல்லாத ஜீவன், அதாவது பொய்யான ஜீவன் இடத்துல பிரம்மன் பார்க்க முடியும். இல்லதான் ஆனா கல்பிதமா இருக்கு. கல்பிதமான விஷயத்துல இந்த மாதிரி பார்த்தா என்ன தவறு? ஏன்னா ஏதோ ஜீவ தத்துவம் ஒண்ணு இருக்கோ இல்லையோ? தாத்பரிய சந்திரிகையில தேசிகன் சாய்க்கிறார், கீதா பாஷை தாத்பரிய சந்திரிகையில எல்லா வேதாந்தத்திலையுமே ஒரு விஷயம் ஒத்துண்டாகணும், அது பொய்யோ உண்மையோ. எல்லா வேதாந்திகளுமே மோட்சத்தை அடைகிற பர்யந்தம் ஜீவன் அனாதியா இருக்கான்னு சொன்னிருக்கான். அனாதியா இருக்கான், நித்தியமா இருக்கான்னு இல்லை. அதாவது ஆதி கிடையாது ஜீவனுக்கு, ஆரம்பம் இல்லை, முடிவு உண்டுன்னு அவளுடைய பட்சம். அது எப்படின்னா மோஷம் கிடைக்கிற பர்யந்தம். அந்த சமயத்துல இந்த ஜீவ தத்துவம் இருக்கோ இல்லையோ, இது வியாபாரிக தசையோ ஏதோ ஒரு தசை வச்சுக்கோங்க, ஔபாதிக தசை, அவித்யா கல்பித தசை, எந்த தசையா இருந்தாலும் சரி, அதுல இந்த மாதிரி ஜீவ தத்துவம் ஒண்ணு இருக்கா இல்லையா? அதுல ஏகத்துவம் எழுதி கேட்டுட்டு பிரம்ம முக்கியமா இருக்குது, அதுதான் ஒண்ணுது, அது ஒண்ணுதான் பிரதானமா இருக்குது அப்படிங்கிறது உண்மை, அப்படிங்கிறது உண்மை. அதனால அன்னு திருஷ்டி விதி வரலாமே அப்படின்னு கேட்டுட்டு இது அவபாதிக்கு பேதவாதிகள், இது ரெண்டு பேருக்கும் சமமா போயிடுது. நம்ம சித்தாந்தத்திலே என்ன சொல்லணும்? சேதனமும் உண்மை, அச்சேதனமும் உண்மை, பிரம்மமும் உண்மை. ஆனால் இந்த சேதனம் ஜீவனை காட்டிலும் அச்சேதனத்தை காட்டிலும் பிரம்மம் உத்கிருஷ்டமானது. அதனால சேதனமோ அச்சேதனமோ நிகிருஷ்டம், அபகிருஷ்டத கீழானது. அதுல பிரம்ம தத்துவத்தினுடைய திருஷ்டி வந்தா தப்பு இல்லையே. பிரம்மத்துலதான் ஜீவனா பார்க்க கூடாது. ஜீவ தத்துவத்துல பிரம்மமா பார்த்தா தப்பு இல்லை, அச்சேதனத்துல பிரம்மமா பார்த்தா தப்பு இல்லையே. அதனால இந்த மூணு சித்தாந்தத்திலையும் ஏதாவது ஒரு விதத்தினால இதை அன்வயிச்சிடும் திருஷ்டி விதின்றது. அதுல விரோதமே கிடையாது, அதுல விரோதமே இல்லை. அதனால இதுல விரோதம் சொன்னானே அவன் யாரு? பூர்வபக்ஷி. அவனை திருப்பி அடிச்சிட்டோம் அப்படின்னு சமாதானம் சொன்னார். ஏகத்வேனேது கேட்டுது, அதன் பேர்ல அவன் கேட்கிறான், நீ எப்படி வேணாலும் சொல்லு, நம்ம சித்தாந்தத்தை உட்கொள்ளலாம், ஔபாதிக பேதவாதமோ அல்லது அவித்யா கல்பித பேதவாதமோ ரெண்டுத்திலையுமே பாரமார்த்தியம் இல்லையே. ஜீவன் ஜீவனும் அச்சேதனமும் பாரமார்த்தியம் இல்லை, இல்லாத ஒண்ணத்துல எப்படி கற்பிக்க முடியும்? அதான் நாங்க கேள்வி கேட்டோம். நீ கல்பித பேதத்தை வச்சுண்டு அப்படின்னு நீ சொல்றது எப்படி பொருந்தும் அப்படின்னு திருப்பி அவளை பார்த்து கேட்டோம்னாக்க அவ சொல்ற, நகி பலினி விதவ், பலினி பலவத்தான விதிவாக்கியம், அந்த விதிவாக்கியமானது மனோபிரம்மேத்தி பாசித்த நாம பிரம்மேத்தி பாசித்த, அந்த மாதிரி ஆம் பிரம்மாஸ்மி இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கு. அந்த விதி வாக்கியம் பலவத்தா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன சொல்றதோ அப்படிதான் ஒத்துன்னு போனோம், அது என்ன சொல்றதோ அதை ஒத்துன்னு போனோம். நாம அதை விட்டுட்டு நாம வந்து விரோதமா பார்க்க கூடாது. ஏன்னா அது சொல்லிடுச்சு, விதி வாக்கியம் சொல்லிடுச்சு. விதி வாக்கியம் சொல்லிடுச்சுன்னாக்கா அதுல ஆக்ஷேபம் பண்றதுக்கு நீ யாரு நான் யாரு? வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே உச்சுட்டு போகணும், அதுதான் சரியானது. அதனால சொல்ற, நகி பலினி விதவ், பலினி விதவ் பலவத்தான விதிவாக்கியம் இருக்கு, அதுல சங்கனியாக அபராதக நகி அல்லது சங்கனியாக விரோதோ நகி. அபராதம்னாக்க அதுவும் தப்பு, அபராதத்தை போய் சொல்லலாமா அல்லது விரோதத்தை நீ சங்க சந்தேகப்படலாமா? விரோதமே வரக்கூடாது, அபராதமும் வரக்கூடாது, எல்லாம் சரியா இருக்கு. வேத வாக்கியம் சொல்லிடுச்சு, வேத வாக்கியம் சொல்லிடவே அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க கல்பிக்கிறோம் அப்படின்னு அவா சொன்னோம். நம்ம சித்தாந்தத்திலேயோ நாங்க கல்பிக்கல, விதி வாக்கியம் என்னென்ன சொல்றக்கு, ஜீவனையும் உண்மையா சொல்லிருக்கு, சேதனத்தையும் உண்மையா சொல்லிருக்கு, அச்சேதனத்தையும் உண்மையா சொல்லிருக்குது, பிரம்மத்தையும் உண்மையா சொல்லிருக்கு, சிருஷ்டியையும் உண்மையா சொல்லிருக்கு, பிரம்மன் கல்யாண குணத்தோடு கூடினது ஹேய பிரத்தினைகள்னு சொல்றக்கு. நமக்கெல்லாம் கல்யாண குணம் இருக்கு, ஆனால்
கர்மாவனால அந்த கல்யாண குணங்கள்லாம் நமக்கு முடிந்திருக்கு, நமக்கு எதுவுமே தெரியல, அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கோம். இதெல்லாம் சொல்றது அப்படி சொல்றதுனால தான் இந்த மாதிரி திருஷ்டி விதியெல்லாம் நமக்கு வருது. இல்லாத போனா திருஷ்டி விதியை நம்ம போக மாட்டோமே, நமக்கு திருஷ்டி விதியே தேவையில்லை. நமக்கு எது முக்கியமானது? சாட்சாத் பிரம்மோபாசனம். நாச திலகத்துல பிரதத்யா சாட்சாத்வா அப்படிங்கிற தேசிகன், ஏன்னா பிரபத்தியினாலேயோ சாட்சாத்தாவே பிரபத்தி அல்லது பக்தி ஏதாவது ஒரு விதத்தினால பெருமாள் அடையிறது தான் நம்ம விரும்புவோம். இந்த மாதிரி திருஷ்டி விதியை போய் சிவகிருஷ்ணன் போய் விரும்புவானா? ஒரு நல்ல முமோக்ஷு அவனுக்கு இதெல்லாம் தேவையே இல்லையே, திருஷ்டி விதியே தேவையில்லை. ஆனா இந்த மாதிரி உபநிடத்தை சொல்லி விடுத்தோம், மனோ பிரம்மேத்தி பாசித்தே நாம பிரம்மேத்தி பாசித்தே அப்படின்லாம் அங்க சொல்றக்கு. அதனால அது பிரதீகோபாசனம், அது திருஷ்டி விதின்னு சொல்றோம். அதனால நகி பரணி விதோ சங்கனியோ விரோதா, அதனால இந்த சந்தேகமே பட வேண்டாம், சங்கிக்க வேண்டாம், சந்தேகிக்க வேண்டாம், ஆக்ஷேபிக்க வேண்டாம். இது பாஸ்கர வேதாந்தி பட்சமாகவோ சிஷ்டாத்வைத பட்சமாகவோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது ரெண்டு பட்சமாகவும் சமாதானம் ஒத்துண்டு சொன்னதா ஏற்றுக்கலாம். ஏன்னா உத்தமர் சுவாமி திருவள்ளும் அப்படி இருக்கு, குமார தேசிகன் சாட்சியும் அப்படி இருக்கு, பதயோஜன விஷயங்கள் சாட்சியும் அப்படி இருக்கு. ஆனால் இன்னொருத்தன் ஒருத்தன் சொல்றான், சில பேர் சொல்றாளாம், ஸ்வேச்சாபூர்வ திசந்திர பிரமவது இஹ, இந்த திருஷ்டி விதியில ஸ்வேச்சாபூர்வ தானே இஷ்டப்பட்டு திசந்திர பிரமவது, கண்ணை அப்படி நிமிண்டு நிமிண்டு பார்த்து ரெண்டு சந்திரன்னா ஆசைப்படுறோம் நம்ம எல்லாம் பார்க்க. நமக்கே அதாவது எங்க சைக்காலஜி ப்ரொஃபஸர் இருந்த வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியில் சைக்காலஜின்னு சொன்னதுனால நாங்கள் என்ன பண்ணோம், அந்த மென்டல் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ரேங்க் கேட்டோம். அவர் அப்போ சொன்னார், ஏன்னா அவரும் மாத்து பிராமணர், அவர் சொன்னார், சுவாமி யாரையும் மென்டல்னு சொல்லாதீங்க, அல்லது எல்லாரும் மென்டல் தான், ஏன்னா நம்மளே அறியாம பைத்தியகாரத்தனமா நடந்து போனோம். நிறைய விஷயத்துல நிறைய விஷயத்துல நம்ம பைத்தியகாரத்தனமா நிறைய நடந்து போனோம். அதனால ஏதாவது ஒரு தனம் நம்ம தனியா உட்காந்துருப்போம், அப்ப குணஸ்டீரெல்லாம் கூட நம்ம பண்ணிட்டு இருப்போம், அல்லது எதையோ சிந்தனை பண்ணிட்டு நாம பேசிட்டு இருப்போம், தனியா சில பேர் பேசுவார். நம்ம சுவாமி மாதிரி இருக்கோம் எல்லாம் பார்த்துருக்கேன், அவன் சுவாமி எல்லாம் சரி தனியா சுவாமி எழுந்து வழியாகும், யாரும் இருக்க மாட்டார், கடாட்சியை வாங்கும், அதன் பிறகு ரொம்ப உட்காண்டிருப்பேன், சுவாமி புஸ்தகத்தை கடாட்சிக்கிறதே கிடையாது, ஏன்னா எல்லாமே அவ்வளவு லுற்று சுவாமிக்கு. நம்மளாம் சகசிரநாம ஸ்தோத்திர பாடம் சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி ஒப்பிப்பேர் சுவாமி, அப்படி ஒரு இது மேதாவிலாசம், அவ்வளோ பிரபாவம், அப்படிப்பட்ட ரொம்ப உட்காண்டிருப்பார் சுவாமி. வெறுமையா உட்காந்துருந்தேன், அப்படியே பிரம்மானுபூதி. அதனால சுவாமி அவருடைய பார்வையெல்லாம் எங்க இருந்தது அப்படின்னாக்கா பிரம்மத்திலேயே லைச்சு இருந்தது. அதை நேரம் சேவிச்சு வாழ்க்கை தெரிஞ்சிருக்கும், நேரம் சேவிச்சு வாழ்க்கை அதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி அத மாதிரி இது இருந்து அவ போற வழி அப்படி அடியன மாதிரி இருக்கிறவங்கலாம் தனியா இருக்கிற சமயத்துல சில குணற்ற காரியங்கள் பண்ணுவோம், ஏடா கூடமா பேசிடுவோம், தனியா தனியா ஏதாவது பேசிட்டு இருப்போம், நம்ம வண்டியில போயிட்டு இருப்போம், திடீர்னு ஏதோ பழைய ஞாபகம் வரும், உடனே நம்ம சிரிச்சுன்னு போவோம், பார்க்குறவங்க நம்மளை பார்த்துட்டு பைத்தியம் போகிறது அப்படின்னு நினச்சிப்போம். இதெல்லாம் என்னன்னாக்கா சிந்தனைகள்லாம் நமக்கு நிறைய வரும். அந்த மாதிரி தான் நேரான சந்திரன் அப்படியே பார்த்துட்டு போகலாமே, அந்த சமயத்தில் உட்காந்து கண்ணை எப்படி இப்படி வைக்கிறது, பார்த்து ரெண்டு சந்திரனாக பார்க்கறது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் சகஜம், எப்படி மாற்றி மாற்றி பார்த்துட்டு தானே இஷ்டப்பட்டு தானே விபரீதமான புத்தியோட பார்க்கறதுன்றதெல்லாம் இந்த லோகத்துல உண்டு. அதனால் அதே மாதிரி ஸ்வேச்சா பூர்வ திசந்திர பிரமவத்து, ரெண்டு சந்திரன் அப்படின்னு தானே இஷ்டப்பட்டு பிரமிச்சு பார்க்கறது, தானே பிரமிச்சு பார்க்கறது, எல்லாத்தையும் விபரீத சிந்தனையில போறது. அந்த மாதிரி அந்நே விதா கல்பனாம் ஆகுகு, வேதத்தை சொல்ற பிரம்மமே தானே இஷ்டப்பட்டு
தானே இட்டப்பட்டு பிரமச்சி பிரமச்சி அதாவது அதுக்கு அஞ்ஞானம் தான் தானே இட்டப்பட்டு அஞ்ஞானத்தை அழிச்சுட்டதும் வந்து இந்த மாதிரி ஜீவன்களா எடுத்தது அப்படின்னு சொல்ற இது அத்வைத பட்சம் பாஸ்கர பட்சம் இது மூணாவது பட்சம் யாராவது அந்த மாதிரி பார்ப்பாடா நம்ம பாக்குறோன்றது வேற பரமாத்மா சர்வைக்கியம் சசிதங்கள் தான் அவன் போய் நான் ஜீவனா மாறி நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு திருப்பி நான் தத்துவ ஞானத்தை உபதேசம் வாங்கிட்டு நான் திருப்பி பிரம்மமா மாறுவேன் மாறுவானா அது எப்படி மாறும் அதுவும் அஜ்ஞான கல்பிக்கு வந்தா பரவாயில்ல தானே இஷ்டப்பட்டு அஜ்ஞானத்தை வாங்கிக்குமா அது சர்வைக்கியம் சர்வைக்கியம் சர்வவைக்கியம் தான் சொல்றோம் அதனால அந்த மாதிரி தத்துவமாக சில பேர் சொல்றாங்க அது மட்டும் இல்ல யதாச்ச ஸ்ருதிஷு பகுவிதம் பிரம்ம பாதீதி பம்பிரம்யந்தே அங்க சில வாக்கியங்கள்லாம் இருக்கு திரிவிதம் பிரம்ம மேத்தது அப்படின்றது ஜீவனாகவும் அச்சேதனமாகவும் சேதனமாகவும் அது மாதிரி ஈஸ்வரனாகவும் மூணு விதமாக இந்த பிரம்மமா இருக்கு அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு அதனால விபரீதமா கூட உருவா நினைச்சுப்பாளம் எப்படி நினைச்சுப்பான்னாக்க பிரம்மமா இருக்கு ருத்ரனா இருக்குது அதாவது சதுர்முக பிரம்மமே சதுர்முக பிரம்மாவா இருக்குது ருத்ரனா இருக்குது விஷ்ணுவா இருக்கிறது இந்த மாதிரிலாம் கூட சில பேர் சொல்லுவாங்க நம்ம லிங்கபய சுவாதிகளை சேவிச்சோம் ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திரிகசமதிகிதா புள்ளிதைக்கியம் திரையாணாம் மன்யத்ரைஸ்வரியம் இத்தியாதி அனுபுண பணி தீசி நிபுணமே நிபுணத்துவமே இல்லாத வார்த்தைகள் அவைகள்லாம் அதெல்லாம் ஆத்ரியந்தே சந்தக சாதுக்கள்லாம் அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டார் அவன்லாம் சொல்றானா பகுவிதம் பிரம்ம பாதி ஸ்ருதிஷு ஸ்ருதிஷு உபனிஷத் வாக்கியங்கள்ல உபனிஷத்துக்கள்ல பிரம்ம பகுவிதம் பாதீதி பம்பிரம்யந்தே அந்த மாதிரி அது எப்படின்னா பாலாக சின்ன பசங்க சின்ன பசங்க என்ன பண்ணும் தனக்கு தானே சுத்திண்டு இந்த வித்தியா அந்த பூமியை என்னை பத்தி என்ன சுத்துறது பாருணும் தான் சுத்திண்டு பூமி தன்னை சுத்துறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பசங்கள்லாம் எப்படியோ பேசுவா இல்லையா அந்த மாதிரி இவாள்லாம் பண்ணுவா பேசுறா அதனால இந்த மாதிரி நிறைய பிரம்ம கல்பனங்கள் நிறைய ஜீவ கல்பனங்கள் பிரம்ம ருத்ராதி கல்பனங்கள் இப்படி எத்தனையோ கல்பனம் 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 உண்மையானது எதையுமே அவ ஒத்துக்கல அந்த மாதிரியாகலாம் அவ நிறைய செஞ்சிருக்க அந்த மாதிரி இவைகள்லாம் பாதீதி பாலாகன்னு சொல்லிட்டார் இத்தனை பட்சத்தையும் சொல்லிட்டு அதனால சின்ன பசங்க அப்படி சொல்றான்னா என்ன அர்த்தம் விவேகிகளான நம் வேதாந்திகள் விசிஷ்டாத்வேத வேதாந்திகள் இதை அங்கீகரிக்க மாட்டார் ஏன்னா அவைகள்லாம் சரியில்லை எல்லாம் சிறுபள்ளத்தனமான வார்த்தைகள் அவைகள் அவைகளை மகான்கள்லாம் ஏற்றுக்கவே மாட்டார் ஆகவே எதுவா இருந்தாலும் சரி பிரம்ம வந்து சத்தியமா இருக்கு ஜீவன் சத்தியமா இருக்கு அச்சேதனம் சத்தியமா இருக்கு இவைகளிடத்துலதான் திருஷ்டி விதின்னு விதிக்கப்பட்டிருக்கு இப்படி விதிக்கப்பட்டதுனால இதெல்லாம் தோஷமே கிடையாது அல்பமான பலன் வேணும்னு ஆசைப்படுறவா இந்த மாதிரி அதை பண்ணிக்கலாம் ஆனால் நல்ல உபாதேயம் உபாதேயமான எது நமக்கு அப்படின்னாக்கா மோட்சம்தான் உபாதேயம்னு ஆசைப்படுவோம் பிரம்மத்துக்கு அதனால அவள்லாம் அதை பண்ண மாட்டார் சாமான்யமான ஜனங்கள்லாம் மாத்திரம் இந்த மாதிரி இது கல்பிதமான இவைகள்லாம் வச்சுன்னு அதாவது திருஷ்டி விதியை வச்சிருந்து சின்ன சின்ன பலனுக்கோசரம் ஆசைப்பட்டுட்டு போவா இது எப்படின்னாக்கா பரம புருஷார்த்தமே கிடைக்கிறதுக்கு சுத்தமா இருக்குச்சு அதெல்லாம் கிடையாது நான் குடிசையில தான் நான் வாழ்வேன் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் இந்த லோகம் தான் எனக்கு வேணும் இந்த கர்ம பலம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம விழமே எல்லாருக்கும் அந்த மாதிரி சிந்தனை தானே வருது யாருக்காவது நான் பிரபத்தி அடைஞ்சிட்டோம் பிரபத்தி பண்ணியாச்சு ஆச்சாரியா என்ன அனுகிரகிச்சுட்டா நம்ம இனிமேல் பெருமாளை தான் அடையணும் பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சிந்தனை வருமோ அதெல்லாம் இல்லாம அடுத்த வேலை என்ன சிந்தனை பண்ணணும்
நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறது, என்ன சாப்பிடுறது, இந்த சிந்தனையில தான் நம்ம போயிட்டு இருக்கு. ஆகாரோஷ மனுஷியானாம் ஜன்மநாசக ஜாயத்தேன்றது யாருக்குமே இல்லை. நம்ம எப்ப பிறந்தமோ அப்ப எழுதி வச்சுட்டான் பகவான், எனக்கு இதான் ஆகாரம்னு. இது எப்படியா இருந்தாலும் நமக்கு கிடைச்சிடும். ஒரு இது ஏற்கனவே சொல்றக்கணும்னு தெரியாது, முக்கூர ரிஷிங்கர் திருக்குமாரர் காஞ்சிபுரத்தில் எழுந்துள்ள இருந்த கண்ணன் சுவாமின்னு சொல்றார். உத்தமமான பிரமை காந்தி. காஞ்சிபுரத்துக்கு அவர் தான் அகோகரோட முத்திரகர்த்தா, காஞ்சிபுரம் சுத்தி உள்ள எல்லாத்துக்கும். ஆனா பரம ஏழை, மடத்துல இடம் கொடுத்திருக்க ஐஷிங்கர் திருக்குமாரன் ஒன்னே ஒண்ணுதான், பைசா கிடையாது. ஏதோ அந்நிய வேலைக்கு தலைவர் ஏதோ பண்றான், ஆர்ஜி வரும், ஏதோ சாப்பிட்டாலா ஆயிடும், எங்கேயும் பணத்துக்கு போக மாட்டார். அவர் பாட்டுக்கு நரசிம்மனுக்கு ஆராதனை பண்ணுவார், தேவ பெருமான சேவிப்பார், தேவர்கள் பாபா மாமி தலை பண்ணி போடுவார், இதையும் சாப்பிட்டு இருப்பார். அவ்வளவுதான். ஒரு சமயம் தீபாவளி, பசங்கள்லாம் சின்ன குழந்தைகள், நாலு பிள்ளைகள் ஒரு பொண்ணு, அவெல்லாம் சேர்ந்துட்டு சோப்பனார்கிட்ட தீபாவளி புதுசு வேணும்பா, பட்டாசு வேணும்பா, பக்ஷணம் வேணும்பா, அப்படி அப்படின்னு கேட்கறதுங்க குழந்தைகள். அந்த சுவாமி என்ன பண்ணாருனாக்கா, யாராச்சும் கடன் கேட்டு பார்த்தார், பணம் யார்கிட்டையும் பணம் கிடையாது, அல்லது இவர் வர ஏழை, அதனால யாரும் இல்லை இல்லைன்னு விட்டா. சரி, யாருமே பணம் இல்லைன்னு விட்டா, பெருமாள் வழி ஏதோ ஒரு பிரசாதத்தை பண்ணு, வெள்ளத்தை போட்டு ஒரு பாயசம் பண்ணு, அதான் நமக்கு தீபாவளி அப்படின்னு திருமணம் பண்ணிட்டேன். இது தீபாவளிக்கு முதல் நாளுக்கு முதல் நாள் இதெல்லாம் ஆயிடுச்சு. தீபாவளிக்கு முதல் நாள்னாச்சு, விழிவநாயகர் பூர்வாசிரமத்தில் காஞ்சிபுரம் பக்கத்தில் செய்யாருன்னு ஒரு ஊர், அங்கே ஒரு ஏதோ ஒரு கோஷ்டி, அதுக்கு விழிவநாயகர் பூர்வாசிரமத்தில் எழுந்துள்ளிருக்கார். அங்கே அவன் என்ன பண்ணா, சுவாமி முத்திரகர்த்தாவுக்கு சம்பாவனை பண்ணணும், சுவாமி எழுந்தோட காஞ்சிபுரத்துலேருந்து அந்த சுவாமி அழிஷங்கரோட திருக்குமாரர் அவருக்கு இந்த சம்பாவனையை சாப்பிச்சுட அப்படின்னு அழிஷங்கிட்ட கொடுத்துட்டான். அழிஷங்கர் என்ன பண்ணாக்கா, நாம் வந்து இதுக்கு போகணும், வந்து நாளைக்கு தீபாவளி நம்ம சென்னை போகணும், சென்னை போயிட்டோம்னாக்கா திரும்ப எப்பயாவது காஞ்சிபுரத்துக்கு பிரமாதம் சேர்க்க வரலாம், அப்போ அவர்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கிளம்பிட்டார். செய்யாறுலேருந்து நேராக சென்னைக்கு பஸ் கிடைக்கும், அதுக்கு சென்னை பஸ் வரணும்னு காத்துட்டு இருக்க, காத்து காத்து பார்த்த அவருக்கு பஸ்ஸே வரல. அம்மா எடுக்கணும், அம்மா அம்மா எடுத்துக்க, அவன் வந்து பஸ்ஸே வரல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 11 11 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் விஷயங்கள் என்ன பண்ணார், பூர்வாசிரமத்தில் இதுக்கு மேலே எவ்வளோ நாளைக்கு காத்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் பஸ்ஸில் ஏறி காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார். ஏன்னா சென்னை போகணுன்னாக்க நிச்சயம் ரெண்டாயிடும், அதன் பிறகு தான் வாழ்க்கை எப்படி ஆறாம் மட்டும் சாப்பிட்றது, அதனால அந்த இடத்துல ரொம்ப நாழி ஆயிட முடியாதுன்னு விட்டு காஞ்சிபுரத்துக்கு நேரம் வந்து இறங்கிவிட்டேன். மூங்கில் மண்டபத்தில் இறங்கிட்டார், அங்கேருந்து ஒரு பஸ் ஏறி சென்னை ரீதியில் மடம் அங்கே வந்தேன். வந்துட்டு அரிசிங்கிற திருக்குமாரர் உட்காந்துருக்கார், திடீர்னு அவர் பார்த்தார், திடீர்னு வந்திருக்காருன்னு. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி செய்யார் போயிருந்தேன், அங்கே இது மாதிரி நடந்தது, உங்களுக்கு சம்பாவனை கொடுத்தா, நான் வந்து மெட்ராஸ் தான் போகிறதா இருந்தேன், எனக்கு பஸ்ஸே கிடைக்கல, உங்க கொடுத்த திருமா அப்படின்னு விட்டு அவர் திருத்தாமலை விட்டார். என்ன ஆச்சரியம் பாருங்க, அவ தலை பண்ணி போட்டா வந்தாச்சு, தமிழ்ட்டு வந்த இங்க அம்சம் அஞ்சுட்டார், எல்லாம் எடுத்து அப்புறமா அப்புறமா செஞ்சுட்டு கிளம்பி போயிட்டார் தீபாவளிக்கு மெட்ராஸ்க்கு. இவ பைசா இல்லை, குழந்தைகள் கெஞ்சிருக்குது, யாரை கேட்டாலும் கொடுக்கல, கடனில் யாரும் தரல, அந்த சமயத்துல பெருமாள் விட்ட வழியில் அவர் பாட்டுக்கு பெருமாள் மேல பாரத போட்டு உட்காந்துட்டார். அந்த சமயத்துல எங்கேயோ செய்யாரில் யாரோ பண்ண கொடுத்த சம்பாவனையை இவர்கிட்ட கொடுத்து உடனே அந்த மாமி குழந்தைகளை அழைச்சின்னு போய் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் துணி, குழந்தைகளுக்கு துணி எல்லாத்தையும் வாங்கிட்டு பக்ஷணம் பண்ணி தீபாவளி ஜாம் ஜாம் ஆயிடுச்சு. இதான் பரமே காந்தியுடைய லட்சணமே. பெருமாள் பேர்ல பாரத்தை போட்டு இருந்தோம்னாக்கா நமக்கு எதுவும் கிடைக்காது. அதனால இந்த மாதிரி கற்பனைகள் எல்லாம் விட்டுட்டு எனக்கு பகவானே ஆராத்தியன் அப்படின்னு நாம இருந்தோம்னாக்க நமக்கு எல்லாம் கிடைச்சிடும், எல்லாம் கிடைச்சிடும். அதனால இந்த விபரீத கற்பனைகள்லாம் வேண்டியதில்லை. இதுதான் வேதாந்திகளா இருக்கிறவர் பண்ணுவார், மரப்ப மூக்ஷுக்கள் பண்ணுவார்,
பரணை காந்திகள் பண்ணுவா. அந்த சிந்தனையில இருக்கணும். அந்த சிந்தனையில அடியனுக்கு அதெல்லாம் வரல, மோசமா இருக்கு. என் பொண்ணு பிரசவத்துக்கு வந்திருக்கானா, அந்த பிரசவத்திலேயே சிந்தனை போயிட்டு இருக்கு, எப்ப பிரசவம் ஆகும் எப்ப இதுவாகும்னுட்டு. பகவான் விட்டு தெரியறது நமக்கு, தெரிஞ்சாலும் இந்த உப்பு புளிக்காரன் சாப்பிட்றது நமக்கு அந்த சிந்தனை வரும். அதனால இத மாதிரிதான் இருக்கணும், பரமை காந்திகளா இருக்கணும். நல்ல இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். முக்கியம் பிரம்மைகமேவேதி அவஹித மனசாம் பிரம்ம திருஷ்டி கதம் சியாம் ஏகத்வேனேதி கேசது நகி பலினி விதௌ சங்கனியோ பராதாம் சேச்சா பூர்வ த்விஜந்திர பிரமவதிஹபிதா கல்பனாமாஹுரண்யே பம் பிரம்யந்தே யதாச்ச ஸ்ருதிஷு பகுவிதம் பிரம்மபாசீதி பாலாம். இதுல ஒரே ஒரு சூத்திரம், ஆதித்யமதயஸ்ச அங்க உபபத்தே. அதாவது ஏவா ஏயஸ்வாயம் தபதி தம் ஆதித்யம் உத்கீதம் அபாசீதே அப்படின்னு வாக்கியம். யார் இப்படி தபிக்கிறானோ அந்த ஆதித்யனை உத்கீதமாப்பார் அப்படி அர்த்தமா, அல்லது உத்கீதத்தை ஆதித்யமாகப்பார் அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு சந்தேகம். பூர்வபக்ஷி கர்மாதான் பிரமா பிரதானம், உத்கீத கர்மா, உத்கீதன்றது ஒரு உபாசனம், அது கர்மா, அதுதான் பிரதானம். தேவதையோ அந்த உத்கீத உபாசனத்துக்கோசரம் இருக்குது, அல்லது உத்கீத சமகானம் அதுக்கோசரம் இருக்கு. உத்கீதன்றது ஒரு அங்கம் கர்மாவில், அதுக்கு தான் இருந்தது. அதனால ஆதித்யனிடத்துலதான் உத்கீத திருஷ்டி அப்படின்னு பூர்வபக்ஷி. சித்தாந்தியோ அப்படி இல்லை, பலத்தை கொடுக்கிறவன் தான் தேவதை. அதனால ஆதித்யன் வசு இத மாதிரிலாம் இருக்கக்கூடிய தேவதைகளை உத்கீதத்துல பாருங்க. ஏன்னா தேவதைகளுக்கு கர்ம ஆராதனமா இருக்கு, தேவதைகளோ ஆராத்தியமா இருக்கு. ஆராத்தியமான தேவதைகளை ஆராதனமான அங்கமா இருக்கக்கூடிய கர்மாக்கள்ல தான் பார்க்கணும். ஆதித்யாதி மத எஸ்ட ஆதி மத்தியாக இந்த இடத்துல உபாசனம்னு அர்த்தம், ஆதித்யாதி திருஷ்டின்னு அர்த்தம், ஆதித்ய வஸ்வாதி திருஷ்டி இருக்குதே இவைகள்லாம் அங்கே அங்கமா இருக்கக்கூடிய உத்தீதம் புராணவைகள்ல தான். ஏன்னா உபபத்தே பொருந்திருக்கு, ஏன்னா தேவதைங்கிறது ஆராத்தியம், என்னைக்குமே ஆராத்தியன்றது பிரதானம் முக்கியம், ஆனால் கர்மாங்கிறது ஆராதனம் அது அங்கம். அதனால அங்கத்துலதான் இது பொருந்தி இருக்கும் திருஷ்டி, பிரதானத்துல கிடையாது. ஆதித்யாய மதஸ்த அங்க உபபத்தே அங்கே உபபத்தே அப்படின்னு பிரச்சுக்கணும், அதுலதான் பொருந்தி இருக்குது. அதனால இந்த அதிகரணத்தினால சொன்னது என்னன்னாக்க, ஆத்மேஜிதோபகச்சந்தின்னு ஒரு வாக்கியம் வந்தது, அதையே திருஷ்டி விதியா பார்த்தா சில பேர், அதுவும் தப்பு. ந பிரதீகேன பிரம்ம திருஷ்டி உத்கர்ஷா பிரதீகாதிகரணம், இவைகள் அனைத்துமே பிரதீகங்கள். அதுல எப்படி இந்த சிந்தனை வருது அப்படின்றத பத்தி நாலு ஸ்லோகத்தினால கியாதிச்சாரங்கள் எல்லாம் பண்ணி அழகா முடிச்சு வச்சுட்டார் சுவாமி தேசிகன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே பதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்து குரு பரம்பராய.